வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஸ்டைல் சூப்பரான தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ரெண்டு ஒரு தேங்காய் உடச்சி வச்சிருக்கேன், ரெண்டு மூடி எடுத்திருக்கேன். இது தேங்காய் பூ திருவுற கட்டை. இந்த கட்டையில தான் நம்ம வந்து தேங்காய் பூ திருவ போறோம். இதுல நம்ம செஞ்சோம்னா தேங்காயோட பூ வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அதே நம்ம மிக்சியில போட்டு இது பண்ணோம்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம இன்னைக்கு இதுல தான் செய்ய போறோம். தேங்காய நல்ல பூவா துருவியாச்சு பாருங்க. தேங்காய் சாதம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் வீட்டிலே செஞ்ச ரெடி பண்ண சுத்தமான தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கடாய் சூடானதும் தேங்காய் ஊத்திக்கோங்க. என்ன சூடாயிடுச்சு, இப்ப நம்ம கடுகு போட்டுடலாம். உளுந்து சேர்த்துக்கோங்க, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதையும் லைட்டா வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயில கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அப்பமா நம்ம சாதம் கிளறும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்பவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா ரொம்ப உப்பு அதிகமாயிரும், சாப்பிட நல்லாவே இருக்காது. அதனால கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் ரொம்ப ஹெல்த்தியான சாதம். ஏன்னா இதுல தேங்காயில இருக்கிற கொலஸ்ட்ரால், கடலை பருப்புல இருக்கிற புரோட்டீன், கருவேப்பிலையில இருக்கிற அயன், உப்புல இருக்கிற அயோடின், ரைஸ்ல இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம் ஒன்னா செய்யறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். தேங்காய் சாதத்துக்கான தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பூவை சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். சாதம் கிளறும் போது தேங்காய் எண்ணெய் ஊத்தி கிளறிக்கோங்க. எப்பவுமே இது சூடான சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் வேற வேறையா தான் இருக்கணும். பாருங்க எப்படி உதிரி உதிரா இருக்குன்னு. பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.